தமிழகத்தில் அதிகரிக்கும் மழை வாய்ப்புகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடின் காரணமாக தொடர்ந்து கனமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர் மழை தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த நாட்களில் கன முதல் மிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பதிவாகியது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளை அதிகம் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மிதமான மழையாக பெய்யும், சில பகுதிகளில் மட்டும் சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை வரை பதிவாக, மற்றபடி பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. குறிப்பாக சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழை மட்டும் பதிவாக, மற்றபடி பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் குறைவு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை வாய்ப்புகள் குறைவு, ஏதேனும் சில பகுதிகளில் லேசான மழை வரைக்கும் பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த அதிகபட்ச மழை அளவு நீலகிரி 13 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூரில் 8 சென்டிமீட்டர் மழையும், சேலத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், தேனியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. செங்கல்பட்டு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 9/7/2022. குமரி கடல் பகுதி, மன்னார், வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கர்நாடக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்தந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.